வணக்கம்ங்க. என்னுடைய பேர் யுவசந்தில்குமார். நான் இங்கே ஈரோடு மாவட்டம் மடக்குறிச்சி வட்டாரத்தில் சாமிநாதபுரங்கிற கிராமத்தில் வந்துட்டு விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்குது. கீழ்பவானி பாசனம் மூலிமா வந்து இந்த 2 ஏக்கர் வந்து 2 வருஷத்துக்கு ஒருக்கா நெல்லுக்கு இங்கே வந்து தண்ணீர் வரும். ஸோ இதில் நாங்கள் 2006 வரைக்கும் நம்ம ஆடுதுறை ரகங்கள், அதே மாதிரி 520 இந்த மாதிரி ரகங்கள் வந்து பயிர் பண்ணிட்டுருந்தோம். இப்போ எனக்கு 2006 அப்புறம் வந்துட்டு இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுங்க. அதுக்கப்புறம் 2011 வந்துட்டு பாரம்பரிய நெல் ரகங்கள் பற்றி வந்து எனக்கு ஒரு தகவல் வந்துட்டு, இப்போ நேற்று காலமாயிட்டார் இல்லைங்களா நெல் ஜெயராமன்னு சொல்லி திருத்துறைப்பூண்டியில் அவர் வருஷம் நெல் திருவிழான்னு சொல்லி அவர் ஆதிரங்கம்ங்கிற இடத்துல வந்து தஞ்சை திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் வந்து நடத்திட்டுருக்காரு. ஸோ அவர் மூலிமா பாரம்பரிய நெல் ரகங்கள் வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 170 ரகங்கள் வந்து தேடி கண்டுபிடிச்சி அதை வந்து விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. அவர்கிட்ட இந்த எனக்கு அறிமுகம் கிடைச்சிது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பாரம்பரிய ரகங்களை வந்து நாம் பயிர் பண்ணணும்னு சொல்லி இருக்கும்போது நமக்கு ரிவர் பேசின் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து கோயம்புத்தூர்ல இருக்குங்க. அவங்க வந்து எனக்கு இந்த திருச்செங்கோடு சம்பாங்கிற ரகத்தை வந்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அந்த ரகம் என்னென்னா இந்த திருச்செங்கோடு ஈரோடு பகுதிகளில் வந்துட்டு பாரம்பரியமாக இந்த நிலங்களில் வந்து பயிர் பண்ணிக்கிட்டு இருந்தது. பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பெரியவங்களே 1960-70களெல்லாம் திருச்செங்கோடு சம்பா பயிர் பண்ண தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரகத்தை வந்து பல்கலைக்கழகம் எடுத்துகிட்டு போய் கோ 32 அப்படிங்கிற ஒரு ரகமாக வந்துட்டு 1960களில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரகத்தை வந்து இப்போ திருப்பி ஒரு 50 கிராம் விதைகள் வந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம தெரிஞ்ச நண்பர் மூலிமா அதை வந்து ஒரு 2-3 சென்டில் போட்டு 1.5 மூட்டை கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோ நம்ம நெல்லை வந்து விதைநெல்லாக உற்பத்தி பண்ணணும். ஸோ அந்த விதைநெல் வச்சு இப்போ கடந்த ஒரு 3-4 வருடங்களாக வந்துட்டு இந்த பகுதிகளில் திருச்செங்கோடு சம்பா நெல்ல கொடுத்துட்டு வரோம். அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்திலேயே போன வருஷம் நம்ம வயலில் வந்து 1 ஏக்கர் போட்டுருந்தங்க. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ நெல் விளைஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் இந்த வருஷம் இங்கே ஒரு 2 ஏக்கர் இதை போடலான்னு சொல்லி போட்டிருக்கேங்க.